Hi friends, welcome to Thirumathi Kitchen. என் பேர் சத்தியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எறா தொக்கு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் அடுத்தது போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ அதில் சோம்பு பவுடர், சோம்பு தூள் போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ அதில் வெங்காயம் 3 நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் நைஸாக, அதை போட்டு நல்லா வதக்குங்க. அடுத்தது பூண்டு, அதையும் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு இப்போ நல்லா வதக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 3 தக்காளி நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். இது கூட சேர்த்து கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. இதில் மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். மல்லி பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன். ஜீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டு நல்லா இப்போ வதக்குங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, நல்லா வதக்குங்க. அந்த மிளகாயோட பச்சை வாசனை போகணும். தண்ணி 1/4 கப் ஊற்றிக்கோங்க. ஏன்னா எறா வந்து தண்ணி விடும், ஸோ அதனால் நம்ம தண்ணி கம்மியாக வச்சுக்கிட்டா போதும். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கல் உப்பு, தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் 1/4 கப் அளவுக்கு புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கிட்டு இப்போ வந்து லிப் போட்டு மூடிடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அது ஒரு மாதிரி நல்லா திக்காகி வரும், நல்லா கெட்டியாகி இந்த தண்ணி எல்லாம் இதுவாகி. இப்போ பாருங்கள் இப்படி வந்துடுச்சு. இதை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸை எடுத்து அதில் சேர்த்துருங்க. இப்போ நல்லா அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கிளறி விடுங்க. அந்த மசாலாலாம் அந்த ப்ரான் கூட சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஒரு 5 மினிட்ஸ் இது வந்து நல்லா லிப் போட்டு மூடி வச்சுடுங்க, குக் ஆகட்டும். இப்போ தான் ப்ரான் நல்லா வேகும், அந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா வெந்து வரும். இது பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா வெந்து இருக்கு. இதை கொஞ்சம் கிளறி விட்டுட்டு திருப்பியும் கொஞ்சம் மூடி வச்சிடுங்க. இன்னும் கொஞ்சம் இப்போ தண்ணியாக இருக்குல்ல, ஸோ அது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி வரும். ஸோ அதனால் மூடி வச்சு இன்னொரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. அது நல்லா தண்ணியெல்லாம் நல்லா திக்காகி சுண்டி வரும். இதை வந்துடுச்சு பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. இந்த எண்ணெயெல்லாம் இந்த பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஒரு கிளறி விட்டுட்டு விட்டுடுங்க. இப்போ அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் விழுது, 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் லிட் போட்டு மூடி வச்சிடுங்க. ஜஸ்ட் 2 நிமிஷம் போதும். பாருங்கள் நல்லா வந்துருச்சு. வாசனையே கம கமன்னு இருக்கும், உடனே சாப்பிடணும் போல் தோணும். ஸோ இப்போ வந்து கொத்தமல்லி தழை, கொத்தமல்லி இலை தூவி நீங்கள் இப்போ சர்வ் பண்ணலாம். இது வந்து இப்போ சாப்பிட ரெடி. ஸோ எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.
Thank you, friends.